उपवीतिनम् उर्ध्वपुण्ड्रमन्दम् जगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागत सार्थवाहमीडे शिखया वेकरिणम् पतिम् यतीनाम्। अस्तु गुरुपरम्परायै नमः। नेति மங்களஸ்லோகத்தை சேவிச்சோம். அந்த மங்கள ஸ்லோகத்துல பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து அவளை சேவிச்சு அவளுடைய திருவடி வாரத்துல நான் எப்பொழுதுமே கைங்கரியம் பண்ணும்படியாக அனுகிரகிக்கணும் அப்படின்றத சொல்லி இந்த நாலு அத்தியாயார்த்தங்களையும் சங்கரமா சாட்சி முடிச்சுட்டேன். ரெண்டாவது இப்போ ஆச்சாரிய வந்தனம் பண்ணணும். ஆச்சாரியாருடைய அனுகிரகம் இல்லைன்னாக்க எதுவுமே சித்திக்காது இல்லையோ. ஆச்சாரியா தேவ குடசாதிஷ்டம் பிராபது அப்படின்னு சாந்தோக்கியவர்கள் சொல்றது. ஆச்சாரியன் கிட்ட இருந்துதான் நமக்கு சாதிஷ்டம், நமக்கு எது எதெல்லாம் சாதிக்கணுமோ அதெல்லாம் அவருடைய அனுகிரகத்தினாலதான் நமக்கு கிடைக்கும். ஆச்சாரியர் கணக்கே இல்லைன்னாக்க எதுவுமே நமக்கு நடக்காது. யச தேவே பராபக்தி யசா தேவே ததா குரவ் சசியதே கதிதாஷ்கர்த்தாக பிரகாசந்தே அப்படின்னு ஸ்வேதாசனம் சொல்றது. அதனால அங்க வந்து கதிதாக அர்த்தாவான்னு ஒரு பதச்சேதம், அகதிதாக அர்த்தாவான் இருக்கும். பகவான் கிட்ட எப்படி பக்தி இருக்கோ அது மாதிரி ஆச்சாரியன்கிட்டயும் பக்தி இருக்கணும். அப்படி இருந்தாதான் சொன்னது சொல்லப்படாதது எல்லாமே நமக்கு பிரகாசிக்கும். ஞானம் ஆச்சாரியர் உபதேசிப்பார், அதுல சூக்மார்த்தங்களையும் உபதேசிச்சிருவார். இன்னும் மேல 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 நமக்கு ஞானம் வந்துட்டே இருக்கும். அது அவர் சொல்லாததுல சொன்னதுதான் அது சூக்மமா சாச்சிருப்பார். நமக்கு எல்லாம் நமக்கு பிரகாசிக்கும். அதனால ஆச்சாரிய வந்தனம் இல்லாம எதுவுமே பண்ணக்கூடாது. இது எந்த கிரந்தம் அடுத்தும் பார்த்தாலும் சரி, எந்திரமானார் ஆனந்த நாதமணிகள் எல்லா ஆச்சாரியாலும் தன்னுடைய ஆச்சாரியரை வந்தனம் பண்ணாம பண்ணவே மாட்டான். சுவாமி தேசிகனும் அது மாதிரிதான். ஏன்னா ஆச்சாரியாருடைய பரிபூர்ண அனுகிரகம் தான் நமக்கு வேணும். அந்த அனுகிரகம் இல்லைன்னாக்கா நமக்கு எதுவுமே வராது. ஆகவே ஆச்சாரிய வந்தனம், ஆச்சாரியாருக்கு மங்களாச்சாரம் ரொம்ப முக்கியம். அத இப்ப ரெண்டாவது ஸ்லோகத்தினால சாதிச்சு அவர் ஒரு சூக்மார்த்தத்தையும் சாதிச்சு விடுறாரு. நான் வந்து இங்க நான் சொல்றது அடியேன் எதுவும் சொல்லல, அவ எந்த விஷயத்தை எனக்கு உபதேசிச்சாலும் அததான் அடியேன் விஜாபிக்கிறனே தவிர்த்து அடியனும் புதுசா எதுவும் சொல்லல அப்படின்ற மாதிரி சாதிக்கிறார் சுவாமி எம்பெருமானார். அதனால ஆச்சாரிய பக்தி தான் தேசிகன் சாட்சியர் பார்க்கும் கிளியை பழக்கி வைத்தார் போலையே அப்படின்ற அந்த மாதிரிதான். ஆச்சாரியால் சொன்னதுதான் நாம எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். நம்மளால எதுவுமே சுதந்திரமா சொல்ல முடியாது. அதனால இன்னொரு விஷயம் நிக்கிறது, இது ஓராண் வழிவந்த சம்பிரதாயம். அதனால எதுவுமே நம்ம புதுசா சொல்றதே கிடையாது. அஸ்மத் தேசியம் அஸ்மதிய பரமாச்சாரியான செய்தான் குருன்னு சொல்லி பெருமாள்லேருந்து ஆரம்பிச்சு இப்ப இருக்கிற ஆச்சாரியால் பரியந்தம் இது ஆபாத சூடம். அத மாதிரி ஆமோலி பாதம் ரெண்டுமே பெருமாள் கிட்டே இருந்தும் கீழே வரும், கீழே இருந்து பெருமாள்கிட்ட போகும். அதனால நம்ம வந்து ஆரோகண கிரமம் அவரோகண கிரமம் எதுவா இருந்தாலும் சரி, அந்த ஆச்சாரியாளுடைய உபதேசங்கள் இருக்கு, அதை நம்ம பெறலாம பார்த்துட்டு இருப்போம். இன்னி பரியந்த நம்ம சம்பிரதாயம் நினைச்சிருக்கிறதுக்கு மூல காரணம் இதுதான். அதனாலதான் ஆச்சாரிய தனியங்களை நாம சேவிக்கிறோம். அது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். காலக்ஷேபம் பண்ண காலத்துல கிட்டத்தட்ட 45-50 ஸ்லோகங்கள் தனியன், அது அத்தனையும் சேவிக்க சேவிக்க நம்ம ஐயாவகத்த சுவாமிக்கு ஆரம்பிச்சு பெருமாள் பரியந்த நம்ம சேவிக்கிறோமே, எப்பேற்பட்ட சம்பிரதாயத்துல நம்ம உபதேசம் வாங்கிட்டு இருக்கோம்னு அப்படிலாம் தோணும். அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அப்பவே ஆனந்தம் வந்ததுன்னா இப்போ எல்லாம் எவ்வளவு ஆனந்தம் இருக்கும். நம்ம சம்பிரதாயம் எவ்வளவு வசந்த சம்பிரதாயம். அதனால ஓராண் வழி வந்த சம்பிரதாயன்றத நிரூபிக்கிறார் எம்பெருமானார் இந்த ஸ்லோகத்தை அனுகிரகிச்சு. அதனால ஆச்சாரியா அனுகிரகித்ததான் இங்க எம்பெருமானார் சாதிக்க போறார்.
இது பரம்பரையா வந்த செல்வம், அதுவும் செவி செல்வம். இது கேட்டு 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 உபதேசம் கேட்டு கேட்டே வந்தது. அப்படிப்பட்ட செவி செல்வம் இன்னி பர்யந்தம் நம்ம பர்யந்தம் வந்துட்டு இருக்குன்னா நமக்கு எவ்வளவு பாக்கியம் அது. அதனால அதை சாதிக்கிறேன். சிரசாச்சாரியான் ததா அதிஷ்டேன வர்த்மனா பிரம்மசூத்திர பதாந்தஸ்த வேதாந்தார்த்த பிரகாஷ்யதே அப்படின்னு ரெண்டாவது மங்கள ஸ்லோகம். இதுல ஆச்சாரியால சேவிக்கிறேன், ஆச்சாரியால் உபதேசித்துதான் சொல்றேன் நானு. ஆச்சாரியால் உபதேசித்து என்னது? பிரம்மசூத்திரங்கள், அந்த அந்த பதங்கள், பதத்துல சூக்மார்த்தம் எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம். அதுல சொல்லப்பட்ட அர்த்தங்கள்லாம் என்னது? உபனிஷத்துக்கள்ல என்னென்ன சொல்லப்பட்டதோ அந்த அர்த்தங்கள் தான். அதுதான் நீங்க நான் பிரகாசப்படுத்தப்படுறது என்னால. அதனால ஆச்சாரியால நான் சேவிச்சுடுறேன். முதல்ல அதை சேவிச்சுடுறேன், நான் சொல்லல, முதல்ல ஆச்சாரியால சேவிச்சுடுறேன். அதுவும் சிரசா சேவிச்சுடுறேன் நான். இங்க மாத்தலாம், சிரசா பிரணம்ய ஆச்சாரியான் எப்படி வேணாலும் போடலாம் பாஷகாரர். ஆனா பிரணம்ய சிரசா ஆச்சாரியான் கண்டேன் சீதையை அப்படின்ற மாதிரி முதல்ல சேவிச்சுடுறேன், சிரசா சேவிச்சுடுறேன். அதுக்கப்புறம் யார? ஆச்சாரியால. ஏன்னா பிரணமியன் போட்டுடணும் முதல்ல. ஆச்சாரியால பார்த்த உடனே சேவிச்சுடணும். ஆச்சாரியால பார்த்த உடனே சேவிக்கிறது வைஷ்ணவால பார்த்தாலே சேவிக்கணும்னு சொல்றோம். வைஷ்ணவோ வைஷ்ணவன் திருஷ்டுவா தண்டவத் பிரணமேத் பூவி. வைஷ்ணவால பார்த்து சேவிக்கிறதே நமக்கு பாக்கியம் அப்படின்னா ஆச்சாரியால பார்த்த உடனே அது எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல பார்த்தாலும் சரி, ஆச்சாரியால பார்த்த உடனே அப்படியே உழுந்து சேவிச்சுட்டே இருக்கணும். அவன் ஆச்சாரியால் சொல்லணும் போரும் அப்படின்னு போறோம்னு சொன்னாதான் இவன் நிக்கணுமா. அவன் போறாது அவன் வாயத்துட்டு இருந்தானாக்கா அவன் நின்றக்கூடாது. நம்மளால முடியலன்னு சொல்லக்கூடாது, நிதானமாவது சேவிச்சுட்டு இருக்கணும். அதனால பிரணம்ய அவன் ஆச்சாரியோட பார்த்த உடனே சேவிச்சு விடணும். அதுவும் சிரசா பிரணம்ய சாட்டாங்க பிரணாமம். இது சிரசா நம்ம சேவிச்சுடணும். சேவிக்கிறேன்னாக்கா அது மகாபாபம். அது அதுவும் எப்பேற்பட்ட ஆச்சாரியால் ஒரு வேதம் சொல்லி கொடுக்கிற ஆச்சாரியர், வேதத்தை உதவிக்கிறார் ஒருத்தர், அந்த ஆச்சாரியர். அதன் பிறகு அந்த ஆச்சாரியர் முதல்ந்து, அதுக்கப்புறம் சாஸ்திரங்களை போதிக்கிறவன், அதுக்கப்புறம் வேதாந்தாசத்தை போதிக்கிறவன், அதுக்கப்புறம் மந்திரங்களை போதிக்கிறவர் உபதேசிக்கிறவர், அதுக்கப்புறம் சரணாகதியை அனுப்பிச்சு வைக்கிறவன். இப்படி படிப்படியா பார்த்துட்டே போங்க. எழுத்தறிவித்தவன் இறைவனும் ஆவான். இப்போ சாதாரண ஒரு உபதேசம் பண்ணி வைக்கிறவனுக்கானே ஒரு வேதத்தை உண்டி உபதேசிக்கிறார் ஒரு ஆச்சாரியர், அதுவே வேதாச்சாரியர் அப்படின்னு அவர் கொண்டாடணும். அதன் பிறகு சாமானிய சாஸ்திரங்கள் எல்லாம் உபதேசிச்சு வைக்கிறார் நமக்கு, அது ஒரு விசேஷம். அதுக்கப்புறம் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை நமக்கு உபதேசிச்சு வைக்கிறேன், அது இன்னும் விசேஷம். அது கடைசியில சமாசிரயணம் பண்ணி வச்சு நமக்கு மந்திரோபதேசம் பண்ற, அது எவ்வளவு விசேஷம். அது ஏன்னா மந்திரங்கள், ரகசிய மந்திரங்கள் கடைசியில சரண்யாசமே பண்ணி வைக்கிறது ஆச்சாரியர். இப்படிப்பட்ட ஆச்சாரியால நம்ம எத்தனை வாட்டி சேவிச்சாலும் எப்படி சேவிச்சாலும் நமக்கு தகும் தகும். அது அதுவும் சிறதா சேவிக்கிறேன். தேசியம் எதிராக சுத்ததையில யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதாசயானாம் சதாம் வகாமி சரணாம்புஜம் பிரணதிசாலினா மௌலினா அப்படிங்கிற எம்பெருமானாருடைய ஸ்ரீசுக்திகள் அதையே ரசிச்சுன்னு அனுபவிச்சுட்டு இருக்காளே அந்த ஆச்சாரியால் இருக்காளே, அவருடைய திருவடிகளை சரணாம்புஜம் திருவடி தாமரைகளை பிரணதிசாலினா மூடினா வணங்கிய சிறசால நான் தாங்கிறேன் அப்படிங்கிற எம்பெருமானாருடைய ஸ்ரீ சுக்திகளை சேவிக்கிறவா, அவளையே நான் சேவிச்சுட்டு இருக்கேன். அவளான சாதுக்கள் அப்படி இருக்கச்ச உபதேசமே பண்ண ஆச்சாரியால எப்படி சேவிக்கணும்?
அதனால பிரணம்யன் எடுத்தவன பிரணம்யன் போட்டுட்டாரு சுவாமி. பிரணம்ய சேவிச்சுட்டு சிரசா பிரணம்ய எப்பொழுதும் வந்து தலையெல்லாம் கைமாறலேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால இதுதான் நமக்கு உபதேசம் பண்ண ஆச்சாரியாளுக்கு நாம சிரசையே கொடுத்து விடணும், சிரசையே கொடுத்துடணும். அவ அந்த சிரச அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சேவிக்கணும். அதனால பிரணம்ய சிரச ஆச்சாரியம், ஆச்சாரியாவோட சேவிக்கணும். ஆச்சாரியாள் வந்து சாஸ்திரத்தை உபதேசிக்கிற, தானும் ஆச்சாரமா இருக்க, சிஷ்யாலையும் ஆச்சாரத்துல புகுத்துற, அதுலயே நினைக்க வைக்கிற, அப்படிப்பட்ட ஆச்சாரியாலை என்ன வேணாலும் பண்ணலாம் முடியும். அப்பிரத்யுபகரணத்தையா தேவவசியா உபாசியம், அவர் பண்ணினதுக்கு நான் பிரத்யுபகாரம் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. பிரத்யுபகாரமே நம்மளால பண்ண முடியாது. அவ பண்ணின உபகாரத்துக்கு உத்தரகிருத்தியாதிகாரத்துல சுவாமி சாதிக்கும் பொழுது மனோவாக்காயங்களாலே மறக்கக்கூடாது எதுன்னா ஆச்சாரியம் என்ன உபகாரத்தை மறக்கக்கூடாதுன்னு சாதிக்கிறார் சுவாமி. ஆச்சாரியம் என்ன உபகாரத்தை மறக்கவே கூடாது. மனசுனாலேயோ வாக்குனாலேயோ காயத்தினாலேயோ எல்லாத்தையும் மனசால நினைச்சுட்டே இருக்கணும், வாக்காள சொல்லிட்டே இருக்கணும், காயத்தால சேவிச்சுட்டே இருக்கணும். அதனால ஆச்சாரியம் என்ன உபகாரம்ன்றது சாமான்யமானதல்ல. அதனால பிரணம்ய சிரசா ஆச்சாரியா ததாதிஷ்டேன வர்த்மனா, அவ என்ன நமக்கு உபதேசித்தாலோ எந்த மார்க்கத்தை நமக்கு காமிச்சு கொடுத்தாலோ அதே மார்க்கத்துல நாம் போனோம். அவர் சொன்னது ஒண்ணு நாம செய்யறது ஒண்ணுன்னு இருக்கக்கூடாது. அது இருந்ததாக்க ஆச்சாரிய துரோகம் பண்ணிட்டு ஆயிடுவோம். ஆச்சாரிய துரோகம் பண்ணிட்டான்னாக்கா அவனுக்கு கதியே கிடையாது. எப்பேற்பட்ட மனுஷாலா இருந்தாலும் அவ்வளவுதான். ஆச்சாரியன் பண்ணின உபதேசத்துக்கு மாறாக நம்ம நடந்துடணும்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் சொன்ன இது காலதேச வர்த்தமானங்கள் வேற, எது நமக்கு முடியுமோ அதை பண்ணலாமே. இருக்கிற இடத்துக்கு முக்கியத்துவம் இல்லை, நம்ம மனசு எப்படி இருக்குன்றது தான் முக்கியம். அவர் ஆறாவது மட்டும் சாப்பிடுன்னு சொல்ற, ஆறாவது மட்டும் சாப்பிடுங்கோ, சந்தியாவை மட்டும் ஆறாவது பண்ணுங்கோன்ற, அதை பண்ணலாமே. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டோம்னாக்கே நியாயமா? அதனால ததாதிஷ்டேன வர்த்தனா, அவன் எந்த மார்க்கத்துல நம்மளை கொண்டு போறாலும் அந்த மார்க்கத்திலேயே எப்படி நமக்கு உபதேசித்தாலும் அப்படிதான் நம்ம சொல்லணும். அதை விட்டுட்டு ஆச்சாரியர் ஒண்ணு சொல்லுவேன், நம்ம அதுக்கு மாத்தி சொல்லவே கூடாது. வைபவவாதம் இருக்கலாம், ஆனால் விரோதவாதம் இருக்கவே கூடாது. வைபவவாதம்னாக்க ஒரு பதம் ஆச்சாரியர் சாதித்த, அதுக்கு நம்ம பல அர்த்தங்கள் சொல்லலாம். அந்த பல அர்த்தங்களும் ஆச்சாரியர் சொன்னதுக்கு விரோதமா இருக்கக்கூடாது, ஆச்சாரியார் சொன்னதுக்கு உபோத்பலகமா இருக்கணும். நம்ம சுவாமி சாச்ச அந்த விஷயத்துக்கு இப்படி சொன்னா இன்னும் நல்லா இருக்கும், அப்படி சொன்னா அந்த அர்த்தம் இன்னும் நல்லா பொருள் படுறது. அதுதான் நம்ம சுகப்பிரகாசிகையில தத்துடிகை எல்லாம் சுவாமிக்கிறது. சுவாமி தேசிகன் தத்துடிகையில சொல்ற சாபர பாஷ்யத்துக்கு லோ கே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு சதுர சுவாமி. அதுக்கு ஸ்லோக வார்த்திகம் பண்ற, மீமாம்சா பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ற, ஆறு அர்த்தம் அவர் சொல்றார் குமாரன் பட்டர். தேசிகன் சொல்றார் அகிலேத்தியாதி பாஷ்யஸ்க்கு தசார்த்தான் அதிகத்மகே, அகில பவனியன் மேல நான் பத்து அர்த்தம் சொல்றேன், அவன் ஆறு அர்த்தம் தான் சொன்னார். எங்க எம்பெருமானார் சொன்னது நான் பத்து அர்த்தம் சொல்றேன். ஏன்னா எதுவுமே எம்பெருமானாருக்கு விருத்தமான அர்த்தங்கள் கிடையாது. அவர் சாதிச்சுடைய அர்த்தங்களை சேர்த்து சேர்த்து நல்லா சாதிக்கிறது. அதனால அவ்வளவு அபூர்வமான அர்த்தங்களை எம்பெருமானார் சாதிச்சதுக்கு தேவிகன் சாதிக்கிறார். இதுதான் ஒரு சிஷ்யனுடைய லட்சணம் அது. அதனால ததாதிஷ்டேன வர்த்மனா, அந்த மார்க்கத்துலதான் நான் சொல்றேன். எதுல சொல்றேன் அப்படின்னா பிரம்மசூத்திரங்கள். ஏன்னா சாஸ்திரம்ங்கிறது நமக்கு தரிசனம் அதுதானே, வேதாந்த தரிசனம் அப்படின்னு சொன்னாக்கா பிரம்ம சூத்திர பிரஸ்தானம் தான் பிரதானம். சூத்திரங்கள் தான் நமக்கு காமிச்சு கொடுக்குறது. சாஸ்திரக்காரா இதுதான் சொல்றா, இந்த சூத்திரம் தான் இருக்கு. சூத்திரம் இருக்கு பாருங்க, சூத்திர பாஷ்யத்தை தான் தரிசனம்னு சொல்லுவா. நாய தரிசனம், மீமாம்சா தரிசனம்,
வைசேஷிக தரிசனம் வேதாந்த தரிசனம் அப்படின்னுவார். சூத்திரம் அதுக்கு பாஷ்யம். அதனால பிரம்மசூத்திரங்கள், இந்த பிரம்மசூத்திரங்கள் தான் பிரதானமான சாஸ்திரம். சாமானிய சாஸ்திரத்துக்கு என்னைக்கும் மதிப்பே கிடையாது. நியாய வாசித்தேன், மீமாம்ச வாசித்தேன், சாங்கிய வாசித்தேன், வியாக்கரணம் வாசித்தேன், அதெல்லாம் வாசிங்கோ. அதை வாசிச்சு வேதாந்தத்தை காலக்ஷேபம் பண்ணுங்கோ. இதுதான் முக்கியம். வேதாந்தத்தை வாசிக்காம வெறும் சாஸ்திரங்களை வாசித்து பிரயோஜனம் இல்லை. சுவாமி வந்து இதுல அதிகரண சாராது பார்க்கிறார். பிராப்தியே துரியே யுகேஸ்மின் பரிமித பலதி பிராணத்த லிக்ன திருஷ்டியா காலக்ஷேபாட்சமத்வா கதிஜன கிருதினா சீக்கிரம் வந்தே ரமந்தே. இந்த கலியுகம் இதுல யாருக்குமே ஆரோக்கியம் இல்லை, ஆயுஷ் இல்லை. அதனால எல்லாருக்கும் பிராண சம்சயம் வந்துடுறது, பலம் இல்லை உடம்புல. அதனால பிராணத்தை விக்ன திருஷ்டியா காலக்ஷேப அக்ஷமத்துவா, இன்னும் யாருக்கும் பொறுமையே இல்லையாம். தேசிகம் காலத்துல பொறுமையே இல்லை. காலக்ஷேப அக்ஷமத்துவா அத்தனை சாஸ்திரம் வாசித்து என்ன பிரயோஜனம்? சுமையான கல்விகள் தான் அவைகள் எல்லாம். அதனால என்ன பண்றானா, கதிஜன கிருத்தினகா, சில பேர்லாம் என்ன பண்ணிடுறா, சீக்கிரம் அந்தேர மந்தே. வேதாந்தத்துல அவன் புத்தி கொள்ளி, வேதாந்த சாஸ்திரமே பிரதானம், அதை தெரிஞ்சிருந்தால் போரும் அப்படின்னு போயிடுறாளாம். அதனால பிரம்மசூத்திரம் தான் வேதாந்த தரிசனம்ன்றதே. அந்த தரிசனத்துலதான் நமக்கு புத்தி போகணும். பிரம்மசூத்திரங்கள் தான் நமக்கு சாஸ்திரத்தையே இது பண்றது. அதனால சுவாமி என்ன பண்ணிட்டாருனாக்க, முதல்ல உபநிஷத் பாஷ்யம் சாய்க்கலாம், அல்லது நியாய சித்தாந்தினம், எதீந்திர மதீரிகை, பிரகரண கிரந்தங்கள், அவைகளெல்லாம் சாய்க்கிறார் சுவாமி. ஆனா அதெல்லாம் சாய்க்கல சுவாமி, அதெல்லாம் சாய்க்காத சுவாமி என்ன பண்ணிட்டாருனாக்கா, நமக்கு வந்து ஸ்ரீபாஷ்யத்துக்கு உபதேசம் பண்ணார் எல்லாருக்குமே. அதனாலதான் நம்ம கிரந்த வியவஸ்தான் சொல்றோம், சாஸ்திர கிரந்தம் ஸ்ரீபாஷ்யம், அப்புறம் பகவத்கீதை ஸ்மிருதிகள்ல பிரதானமானது. அந்த மாதிரி சம்பிரதாயத்துல ஸ்ரீமத் ரகசியத்திரேசானோ ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறது. பகவத் விஷயம்ன்றது ஆழ்வாட்சிய சக்திகள் உபய வேதாந்த மொழி, அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால இதுதான் பிரதானமா நாம வச்சுருக்கோம். என்ன சார் சார் சாட்சியாச்சு, இதுவரை இதெல்லாம் நம்ம கால்க்ஷேபம் ஆயிடுச்சு. ஏன்னா நீதி கிரந்தங்கள்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க, வாசிச்சா சேஷம், இல்லையா உங்களாலேயே முடியும், புரிஞ்சுக்க முடியும், நீங்களே வாசிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு வாட்டி சாட்சியார் சுவாமி. அதனால இதுதான் நமக்கு பிரதானமான இது. ஆகவே பிரம்ம சூத்திரம், அந்த சூத்திர பதங்கள் என்ன, அந்த பதங்கள்ல அந்தஸ்தான் பதாந்தஸ்தான், பிரம்மசூத்திர பதங்கள்ல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கம்பீரமான அர்த்தங்கள், சூக்ம அர்த்தங்கள். அர்த்தம் ஸ்ரீபாஷ்யத்துல அங்க வந்து என்ன சொன்ன, சூத்ராட்சராணி வியாக்கியாசியந்தே அப்படின்னு சொல்லிக்கிறார் சுவாமி. பகவத் போதாயகதாம் யுக்தி என்னாம் பிரம்மசூத்திரத்தின் பூர்வாச்சாரியா சஞ்சிக்ஷிபு தன்மதானுசாரேன சூத்திர அக்ஷராணி வியாக்கியாசியந்தே அப்படின்னு சாய்க்கிறார். பிரம்மாண்டமான பிரம்மசூத்திர வர்த்தி, அதை ரொம்ப சங்கரகம் பண்ணிட்டு ஆள வந்தார் நாதமணிகள் வாழ்லாரும். அதனால ரொம்ப விஸ்தாரமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சங்கரகமாவும் இருக்கக்கூடாது. அதனால எவ்வளவு தூரம் நம்மளால கிரகிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சாதிக்கணும் ஆச்சாரியார். அவள்னா மகா யோகிகள், அவனால எல்லாத்தையும் கிரகிக்க முடிஞ்சது. இந்த காலத்துல நமக்கு இவாளுடைய உத்தேசம் என்ன, தோ இந்த காலம் என்ன, இன்னும் வரப்போற காலம் என்ன, இந்த வரப்போற காலம் என்ன, இன்னும் ஞானம் க்ஷீணிச்சுட்டே வரும், க்ஷீணிச்சுட்டே வச்ச அது அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கணும்னா அவளுக்கு எப்படி புரியுமோ அப்படி சாய்க்கணும். அதனாலதான் இவ ஆச்சாரியெல்லாம் ஒரு வேதாந்த தீபமோ சாரமோ வேதாந்த சங்கிரகமோ ஸ்ரீபாஷ்யமோ சீதாபாஷ்யமோ அதெல்லாம் சாதிச்சு போயிட்டே இருந்துருமானார். இப்படி ஆச்சாரியெல்லாம் சாதிச்சதுனால நமக்கு அனுகூலம் தாயிடுச்சு. அதனால பிரம்மசூத்திர பதாந்தஸ்தான், பிரம்மசூத்திரங்கள் என்ன, அந்த பதங்கள் என்ன, அந்த பதங்கள்ல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தம். நான் வெளுத்த எப்படியே மேலோடு சொல்லணும் போல, நுனிப்புள் நேயறதுன்னு சொல்லுவா, நுனிப்புள் நேயறது என்னைக்குமே கூடாது, அது பசுமாட்டுக்கு வேணா ஹிதமா இருக்கும், அந்த மாதிரி நுணுப்புள் மேய கூடாது. சூக்ம அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும். சூக்மார்த்தங்கள் சொல்றதுன்றது நம்ம சம்பிரதாயத்திலேயே சுத்தமா இருக்கும்.
அதனால சூக்மமான அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும். அதனால பிரம்மசூத்திரங்கள், அந்த சூத்திரங்கள்ல இருக்கக்கூடிய பதங்கள், அதுல சூக்மமான இருக்கக்கூடிய வேதாந்த அர்த்தம். ஏன் வேதாந்த அர்த்தம் சொல்லணும் அப்படின்னாக்க, வேதாந்தம் பொதுவா சொல்லிட்டே இருந்தமானார் அத்தனை உபனிஷத்துக்கள், அத்தனை உபனிஷத்துக்களும் ஒவ்வொரு அக்ஷரமும் நமக்கு பிரமாணம். மாதிரி வேதஸ்ருதி பிரமாணம், அவேத ஸ்ருதி பிரமாணம் இல்லை. இல்ல அவேத ஸ்ருதிதான் பிரமாணம், வேதஸ்ருதி பிரமாணம் இல்லை, இப்படின்னு மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரும் சொல்லுவா. அந்த மாதிரிதான் நாங்க சொல்லல, வேதஸ்ருதி அவேத ஸ்ருதி கடகஸ்ருதி எல்லாமே நமக்கு பிரமாணம். அதனால வேதாந்தங்கள் சொல்லப்படக்கூடிய உபநிஷத்து, உபநிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அக்ஷரமும் நமக்கு பிரமாணம். இது பிரமாணம், இது பிரமாணம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால எல்லாமே பிரமாணம், எல்லாத்துக்கும் சாமரசியம் பண்ணணும், சமன்மயப்படுத்தணும், எல்லாம் சமரசமா இருக்கு. வேதஸ்ருதியும் நமக்கு முக்கியம், அவேத ஸ்ருதியும் முக்கியம், அதுக்கு வேண்டிய கடக ஸ்ருதியும் நமக்கு முக்கியம். அதனால அப்படிப்பட்ட வேதாந்த அர்த்தங்கள் அவைகள்லாம் இங்க பிரகாசியத்தை பிரகாசிக்கப்படுகிறது. இது தீபம், தீபம் என்ன பண்ணும், பிரகாசம் தானே படுத்தும். சூக்ஷமா இருக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு மறைஞ்சிருக்குது, நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. அப்ப என்ன பண்ணணும், இதை நமக்கு பிரகாசப்படுத்துறது. தீபம் வந்து வழக்கு, வழக்கு என்ன பண்ணணும், தெரியாத விஷயங்கள்லாம் நமக்கு காமிச்சு கொடுப்போம். தெரியாத விஷயங்கள்லாம் நமக்கு இங்க காமிச்சு கொடுக்கிறது இந்த வேதாந்த தீபமானது. பிரம்ம சூத்திரங்கள் என்ன, அந்த பதங்களுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய சூக்மார்த்தங்கள் என்ன, அந்த சூக்மார்த்தம் வேதாந்தத்துல போய் முடியணும். உபநிஷத்துல உபநிஷத் வாக்கியங்கள்ல இங்க காமிக்க போற, அப்படி பிரகாசிச்சு பிரகாசிச்சு நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுனால இந்த வேதாந்த தீபம் அன்வர்த்தமா எடுத்து. இதுல வந்து நியாய சித்தாந்தம் சுவாமி சேர்க்கிற சத்தர்க்க சித்தாஞ்சனம், அஞ்சனம்னு என்ன அர்த்தம், கண்ணுக்கு மையிட்டுப்பா. கண்ணுக்கு மையிட்டுண்டாக்கா தெரியாத புதையெல்லாம் தெரியுமான. அத மாதிரி இங்க வந்து இது இந்த வேதாந்த தீபம் இது. அது மாதிரி நியாய சித்தாஞ்சனம் என்ன பண்ணணும்னாக்கா, தெரியாத அர்த்தங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சு கொடுத்துரும் அப்படின்னு அங்க சாதிக்கிறார் சுவாமி. இங்க வேதாந்த அர்த்தம் நமக்கு தெரிஞ்சுக்கணும், பிரம்மசூத்திரங்களுடைய அர்த்தம் தெரியணும், உபநிடங்களுடைய அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கணும், எல்லாம் சமரசப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால சாமரஸ்யம்ன்றது எங்க வரும் அப்படின்னா நம்ம சித்தாந்தத்திலேயே வரும். அது வரணும்னாக்க இந்த தீபத்தை சேவிங்கோ, இந்த தீபத்தை சேவிச்சா அது பிரகாசிக்கிறது. அதனால இது நமக்கு முக்கியம். அதனால ஆச்சாரியால சிறதா நான் பிரணாமம் பண்றேன். அவ எதை எதை உபதேசிச்சாலோ, எதை எதை ஆஜ்ஞாபிச்சாலோ, அது அத்தனையும் அந்த வழியிலேயே தர்ம சூத்திரங்கள் என்ன. இன்னொன்று சூத்திரம்னா என்ன அர்த்தம், சூச்சிக்கும் அவ்வளவுதான், குறிப்பிட்டு காமிக்கும், இத்தனை ஒன்றுதான் இருக்கும். அது சூச்சனா சூத்திரம், அது வந்து சூக்ஷமா இருக்கிற விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் சொல்லாது, சூத்திரப்பிராயமா சாச்சிடுற அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு ரொம்ப சூக்ஷமா நமக்கு சொல்லி கொடுத்துரும் சூத்திரம். அதனாலதான் அதுக்கு நிறைய 90 பாஷ்யத்துக்கு மேல இருக்குன்னு சிவசாங்கத்தா சுவாமி சாச்சியம், பிரம்மசூத்திரத்துக்கு அத்தனை பாஷ்யம் இருக்கு. அதனால நமக்கு வந்து எல்லாத்தையுமே கிரகிக்க முடியாது. எல்லாரும் மகாமேதாவிகள், அவாதான் தன்னுடைய புத்திக்கு அனுகூலமா எழுதிட்டு போயிட்டா, பரம தனக்கு புத்திக்கு அனுகூலமா எழுதிட்டு போயிட்டா. எம்பிரமானார் மாத்திரம் தாம் புத்தியை வந்து உபயோகப்படுத்தல, ஆச்சாரியால் உபதேசிச்சாலே அந்த உபதேசத்தை கொண்டுதான் எம்பிரமானார் எழுதினார். அதுவும் சூத்திர விற்பியை பார்த்துட்டார் போதாயன விற்பி, அவர் மகரிஷி, ரிஷி போதாயன மகரிஷி, அவர் வியாசரான மகரிஷி பிரம்ம ரிஷி, அவர் சொன்ன சூத்திரார்த்தங்களை அவராலதான் அறிஞ்சிக்க முடியும். ஏன்னா வேதத்து சாட்சாத் தெரிச்சுவார், அப்படி சாட்சாத் தெரிச்சதுனால எல்லாம் அவளால அறிந்து கொள்ள முடிந்தது. அதுவும் அவர் காமிச்சு கொடுக்கிறார். அந்த கிரமத்துல எம்பிரமானால் நமக்கு சாதிக்கிறார். அதனால இந்த ஆச்சாரியாவை சேவிச்சு பிரம்ம சூத்திரங்கள், அதுல ரகசியமா சொல்லப்பட்ட சூக்ஷமா சொல்லப்பட்ட கம்பீரமான அர்த்தங்கள், அந்த அர்த்தங்கள்னா உபநிடத் வாக்கியங்களுடைய அர்த்தங்கள் தான். அது அர்த்தமே எல்லாருக்கும் தெரியாது.
ஆச்சாரியாள்கிட்ட உபதேசம் வாங்கிட்டாதான் தெரியும். அப்படி நான் உபதேசம் வாங்கின்றதுதான் இந்த தீபத்தை கொண்டு நான் பிரகாசிக்க வைக்கிறேன். இப்படி பிரகாசிக்கப்படுத்துற அர்த்தத்தை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சாதிக்கிறார். பிரணம்ய சிரசாச்சாரியான் ததாதிஷ்டேனவர்த்தன பிரம்மசூத்திர பதாந்தஸ்த வேதாந்தார்த்த பிரகாசியதே அப்படின்னுட்டு இரண்டாவது மங்கள ஸ்லோகத்தை அனுகிரகிக்கிறார் எம்பெருமானார். முதல் ஸ்லோகத்துல பெருமாளை சேவிச்சார், இரண்டாவது ஸ்லோகத்துல ஆச்சாரியாரை சேவிச்சார். சேவிச்சுட்டு அவளுடைய அனுமதியின் பேர்லதான் இந்த கிரந்தத்தையே பிரகாசப்படுத்துறார். அதனால ஆச்சாரியால் அனுமதி இல்லாம எதையினே உபதேசிக்க கூடாது. இந்த அர்த்தமும் இங்க சொல்லப்பட்டதா இருக்கு. இப்படிப்பட்ட விஷயத்துல முதல்ல வாக்கியம் அத்த இயமேவகி வேதவிதாம் பிரக்ரியா, ஒவ்வொரு பதத்துக்கும் சுவாரஸ்யம் பாருங்க. அத்த இந்த பிரம்மசூத்திரங்கள்ல, இந்த வேதாந்த சாஸ்திரத்துல, இந்த உபநிடத்துக்கள்ல அப்படின்னு அர்த்தம். இயமேவ, இயம் இதுதான், இதுதான் ஏவன் போட்டு ஏவகாரம் அவதாரணம் உறுதிப்பட கூறுகிறது. காரணம் என்ன? எங்க ஆச்சாரியால் எனக்கு உபதேசித்தது இதுதான். எது அப்படின்னா பிரக்கிரியா, இந்த தத்துவ பிரக்கிரியா எது அப்படின்னா இதுதான் அப்படிங்கிறது. யாருங்க பிரக்கிரியை? வேதவிதான்னு சாச்சுட்டேன். இது விசிஷ்டாத்வேத சித்தாந்தம்னோ அத்வைத சித்தாந்தம்னோலாம் சொல்லல. வேதவத்துக்கள், வேதவத்துன்னு யாரு அப்படின்னா பூர்வகாண்டம் உத்தரகாண்டம் எல்லாத்தையும் அத்தியனம் பண்ணுவான்னு அர்த்தம். மூலபாகத்தையும் அத்தியனம் பண்ணணும், உபனிஷத் பாகத்தையும் அத்தியனம் பண்ணணும். வேதம் முழுக்க நமக்கு பிரமாணம். வேதத்துல வேத பூர்வபாகமே வேண்டாம்னு சில பேர் சொல்றா, சில பேர் ஞானகாண்டம் வேணான்றா, மீமாம்சைகள்ல ஞான காண்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா. அவளுக்கு கபந்த மீமாம்சைகள்னு பேரு. அதே அத்வைதிகள்னா வேதாந்தம் ஒண்டி போறோம், கர்ம காண்டம் வேண்டாம்னு சொல்ற, அவள்லாம் ராகு மீமாம்சைகள் அப்படின்னு சொல்லுவான். தலை ஒண்டி போறோம், உடம்பு வேணாம்னு சொன்னா நியாயமா? அல்லது உடம்பு ஒண்டி போறோம், தலை வேணாம்னு சொன்னா போறான்? அதனால ரெண்டு நமக்கு முக்கியம். அதனால வேதவி கர்மபாகம் பிரம்மபாகம் எல்லாத்தையும் அறிஞ்சின்றவாகும். அவ என்ன பண்ணுவா தெரியுமா? மீமாம்சா சாஸ்திரம்ன்றத ஒரே சாஸ்திரமா ஒத்துப்பார்ப்பான். அதனால ஐக்கிய சாஸ்திரம் ஒத்துட்டார். பூர்வோத்தர மீமாம்சைகள் ரெண்டும், பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சா ரெண்டுமே ஒரே சாஸ்திரம் தான். இது அதிகரணம் சாராவிலேயே நம்ம நிறைய வாசித்தோம் சேவிச்சிருக்கோம். அதனால இந்த வேத வித்துக்கள்லாம் என்ன பண்ணுவான்னாக்க, சாஸ்திரத்தை ஒரே சாஸ்திரமா தான் சொல்லுவா. அவ சொல்ற விஷயங்கள்லாம் இப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, சித்து அச்சித்து ஈஸ்வரன் இப்படி தத்துவத்ரயமா ஒத்துப்பாது. அந்த அச்சேதன வஸ்துவனுடைய சுரூபம் என்ன? அதை காட்டிலும் விலட்சணமான சேதன வஸ்துவனுடைய சுரூபம் என்ன? இந்த ரெண்டுத்தை காட்டிலும் விலட்சணமா இருக்கக்கூடிய ஈஸ்வர தத்துவம் எம்பெருமான் அவனுடைய சுரூபம் என்ன? இது அத்தனையும் விளக்கி சொல்ல வந்ததுதான் இந்த சாஸ்திரம். இதை மூணுத்தையும் வச்சுட்டு பார்த்தோம்னாக்க, மூணு தத்துவங்களையும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை தத்துவமும் அடங்கி போயிடும். அப்படி அடங்கி போயிடுத்துனாக்க எல்லாமே சரியா போயிடும். இதுதான் உபநிடத் வாக்கியங்களுடைய தாத்பரியம் நாம தெரிஞ்சுக்கணும். அப்ப உபநிடத் வாக்கியங்கள் என்ன பண்றது? ஒரு ஜீவ தத்துவத்தையும், ஒரு அஜேதன தத்துவத்தையும், ஒரு ஈஸ்வர தத்துவத்தையும் மூணுத்தையும் சேர்த்துதான் சொல்றது. ஐக்கியம் சொல்லவே இல்லை. ஐக்கியம் சொல்லாததுனால அத்வைத தத்துவம் இல்லை, இங்க துவைத தத்துவமும் இல்லை, விசிஷ்ட தத்துவம் தான் இருக்குன்னு அர்த்தம். இது கர்மகாண்டத்தையும் ஒத்துக்கிறவனுக்கும் பிரம்மகாண்டத்தையும் ஒத்துக்கணும்னு தான் சரியா வரும். ஏன்னா எல்லாத்தையுமே பொய்யும் சொல்றவனுக்கு கர்மகாண்டம் ஒத்து வராது. அவனுக்கு சேதனம் அசேதனம் எதையுமே ஒத்துக்க மாட்டான். எல்லாம் கல்பிதம் பொய் அப்படின்னு சொல்லிடுவான். ஈஸ்வர தத்துவத்தை ஒன்றிதான் அவன் ஒத்துப்பான்.
அந்த ஈஸ்வர சுத்தமும் பிரம்மம் நிர்குண பிரம்மம்னு அவன் சொல்லுவான். அதனால அது அவ சித்தாந்தத்தை இதெல்லாம் ஒட்டி வராது. அதனால அத்த இயமேவகி பிரம்ம வேதவிதாம் பிரக்ரியா, வேதத்துக்களுடைய தத்துவ பிரக்கிரியை இப்படிதான் இருக்கு. இதுதான் உறுதிப்பட சாய்க்கிறார். ஏன் அப்படின்னா பிரணம்ய சரசாச்சாரியான் ததாதிஷ்டேன வர்த்தனான்னு சாய்க்கிறார் ஏற்கனவே. அதனால ஆச்சாரியால் உபதேசித்த இந்த தத்துவம் சத்சம்பிரதாய தத்துவம், இது ஓரான் வழிவந்த சம்பிரதாய தத்துவமா போயிட்டதுனால இது இதுதான் தத்துவ பிரக்கிரியா. அது என்னது அது அப்படின்னாக்க அஜித் வஸ்துனா அச்சேதன வஸ்து. அச்சேதன வஸ்துவினுடைய சுரூபம் எப்படி இருக்கும், விகாரத்தோட கூறினதான் இருக்கும். அச்சேதன வஸ்துக்கள் அனைத்துமே அப்படிதான் இருக்கும். அது இன்னைக்குதான் கீதா பாஷ்யம் காத்தாலும் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப 8 மணிக்கு இருக்கு, 12-13 அத்தியாயம் ஆரம்பிக்கணும். 2வது அத்தியாயம் ஒருத்தருக்கு சொல்றேன், 15வது அத்தியாயம் ஒருத்தருக்கு, 13வது அத்தியாயம் ஒருத்தருக்கு. காத்தால 2வது அத்தியாயம் சொல்லச்ச அந்த அந்த இமே தேகா அப்படின்னு அங்க தேக சத்தத்துக்கு அர்த்தம் சாய்க்கிறார் இந்திரமானார். திக உபச்சயேன்னு கிரியாபதம் தாத்து ரூட். உபச்சயம்னா என்ன அர்த்தம், அவயவம்னு அர்த்தம். அங்க சுவாமி தேசிகம் உபச்சயாக சாவயவா அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார். எது லோகத்துல அவயவங்களோட கூடினதா இருக்குதோ அது என்னைக்குமே விகாரத்தோடு கூடினதாதான் மாறிட்டே இருக்கும், சுரூபமே மாறி போயிடும். இப்ப ஜீவாத்மாவோ பரமாத்மாவோ அது வந்து சுரூபத்தினால இது கிடையாது, விகாரம் கிடையாது. ஏன்னா அது சாவயம் இல்லை, நிறவயம் அணு. ஜீவாத்மா அணுவா இருக்கான், பரமாத்மா விபுவா இருக்கான். அதனால அங்க வந்து விகாரமே கிடையாது. ஆனால் அச்சேதன வஸ்து இருக்கு பாருங்க, தேகம். தேகம்னா என்னது, பஞ்சபூதம் தானே, பஞ்ச பௌதிக தேகம் தானே. அதனால அந்த பௌதிக பூத விஷயமா போயிடுது, சாவயவமா தான் இருக்குது. அப்படி சாவயவமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், எல்லாமே அனித்தியமா தான் இருக்கும், சுரூபமே விகாரத்தை அடைஞ்சுட்டு இருக்கும், சுவாவமும் அப்படிதான் இருக்கும். அதனால அஜித் வஸ்து நகா அச்சேதன வஸ்துவுக்கு ஸ்வரூபத்தா சுரூபத்தினாலையும், அந்த மாதிரி ஸ்வபாவத்தா ஸ்வபாவத்தினாலையும் ஸ்வபாவமும் மாறும், சுரூபமும் மாறுறது. ஒரு கடம் இருக்கு, அந்த கடமானது என்ன ஆறுதுன்னாக்கா அது சுரூபமே மாறுறது. மண்ணா இருந்தது கடமா மாறி விடுத்து, கடம் உடஞ்சதுனாக்கா கபாலமா மாறுறது, கபாலம் உடஞ்சதுன்னா கபாலிக்கையா மாறுது, கபாலிக்கையும் தூளாயிருக்கிறது திருப்பி மண்ணா மாறிடுது. அதனுடைய சுரூபம் சுபாவம் தான், சுபாவம்னா அவஸ்தைகள் நடத்தும். சுரூபம்னாக்கா அதனுடைய இயல்பு, அந்த இது பிரகிருதி அதனுடைய தத்துவம் மாறிண்டே தானே இருக்கு. அதனால அஜித் வஸ்துனா சுரூபத்தா சுபாவத்தா, சுபாவத்தினாலையும் சுரூபத்தினாலையும் எப்பொழுதுமே மாறிண்டே இருக்குது அது. ஆனால் இந்த ஜீவ தத்துவம் இருக்கு பாருங்கோ, அந்த அச்சேதன வஸ்துவை காட்டிலும் சுரூபத்தினாலையும் சுபாவத்தினாலையும் அத்தியந்த விலக்ஷணம், விலக்ஷணன் வேறுபட்டவன். அத்தியந்த விலக்ஷணன்னாக்க அனைத்து விதத்தினாலையும் அவன் வேறுபட்டு இருக்கான், அனைத்து விதத்தினாலே வேறுபட்டு இருக்கான். எந்த விஷயத்திலையும் அவன் இதுவே பண்ண முடியாது. அச்சேதனன்றது சுரூபத்தினாலையும் ஜீவ தத்துவத்துக்கு சமமா ஆக முடியாது, சுவாவத்தினாலையும் ஜீவ தத்துவத்துக்கு சமமா ஆக முடியாது. அதனால அத்தியந்த விலட்சணனா இருக்கான். ஏன், அதுக்கு ஞானம் கிடையாது, இவனுக்கு ஞானம் உண்டு. அந்த அச்சேதனத்துக்கு விகாரம் உண்டு, இவனுக்கு விகாரம் கிடையாது. இவனுடைய ஞானமானது எல்லாத்தையும் விவேச்சன சக்தியோட கூறினது, அதுக்கு ஒண்ணுமே இல்லாததுனால எதுவும் கிடையாது, அது பரார்த்தமாகவே இருக்கும். அதனால பராகர்த்தம் அது, இது பிரத்யத்துவத்தோட கூறினது. இது அகம் அகம் அகம்னு இருந்துட்டே இருக்கும் எப்பொழுதும், அது அப்படி கிடையாது. இன்னைக்கு அந்த கீதா பாஷத்தை சாய்கிறார் எம்பெருமானார், இது ஞானம் இருக்கு இந்த ஆத்மாவுக்கு,
அதனால சேதன தத்துவம் எப்படி இருக்கும்னாக்கா பிரமாதாவாக இருக்கும், அறிந்து கொள்பவனாக இருக்கும். ஆனால் அச்சேதன வஸ்து அப்படி இல்லை, பிரமேயமாக தான் இருக்கும். அது அறியப்படுவதாகத்தான் இருக்கும், அது அறிந்து கொள்ளாது. அதனால அறிஞ்சிக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அறியறதுன்றது அது கிடையாது. ஆனால் ஜீவாத்மா அப்படி இல்லை, எல்லாத்தையும் அறிஞ்சுகிறவன், எல்லாத்தையும் தெரிந்து கொள்கிறவன். அதனால அசித் வஸ்துனா ஸ்வபாவத ஸ்வரூபத்த சுரூபத்த சுபாவத்த சுரூபத்தினாலையும் சுபாவத்தினாலையும் ரெண்டுத்தினாலையுமே அத்தியந்த லட்சணம். ஏன்னா சுரூபம் ஞானிக்கா காரம், அது பிரத்யக்தம்னு அதுக்கு பேரு. சுபாவம்னாக்க தர்மபூத ஞானம். அந்த சுரூபமும் ஞானம் கிடையாது அச்சேதனத்துக்கு, சுபாவமும் ஞானம் கிடையாது. ஆனால் ஆத்மஸ்வரூபமும் பிரத்யக்தம், ஞானஸ்வரூபம், ஞானீகா காரம் அது. அந்த மாதிரி சுவாவம்ன்றது தர்மபூத ஞானம். இந்த ரெண்டும் அந்த அச்சேதனத்துக்கு இல்லையோ இல்லையோ, அதனால சுரூபத்தினாலையும் சுவாவத்தினாலையும் அத்தியந்த விலட்சணமா இருக்கக்கூடியவன். அது மட்டுமா, ததாத்மபூத, அந்த அச்சேதனத்துக்கு ஆத்மாவா இருக்கான் இவன். இப்ப என்ன பாஞ்ச பௌத்திகமான தேகம், அந்த தேகத்துல பிராணங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கோல்லையோ. பாஞ்ச பௌத்திகம் இருக்கு, பாஞ்ச பௌத்திகத்தினால ஆனது, பஞ்ச பூதங்களால் ஆனது தானே இந்த அச்சேதனமே, என் லோகத்துல பாக்குறதெல்லாம். அதனால இது வந்து நமக்கு சரீரமா இருக்கு, நாம அதுக்கு ஆத்மாவா இருக்கும். ஆத்மபூதனா சேதனஹா, சேதனஹான்னு சொன்னதுனால சைதன்ய விசிஷ்டன்னு அர்த்தம், ஞானத்தோட கூடினவன். அது யாருன்னா பிரத்யேகாத்மா, பிரத்யத்துவத்தோடு. பிரத்யேகாத்மானாக்கா பரமாத்மாவுக்கும் பிரத்யேகாத்மான்னு பேரு, அவரி இவனுக்கும் பேரு, ஜீவாத்மாவுக்கும் பேரு. ஜீவாத்மாவுக்கும் பிரத்யேகாத்மான்னு பேரு, பரமாத்மாவுக்கும் பேரு. ஏன்னா ரெண்டு பேருக்கும் பிரத்யக்தம் உண்டு. ஆனவனும் கூட இந்த இடத்துல பிரத்யேகாத்மான்னு பொதுவா சாஸ்திரத்தை வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஜீவாத்மாவை தான் சொல்லும் அடிக்கடி. பிரத்யேகாத்மான்னு சொன்னாலே ஜீவாத்மாவை தான் சொல்லும். பிரத்யத்தோட கூடினவன், ஞானத்தோட கூடினவன் இவன். இந்த அச்சேதன வஸ்து இருக்குதே, அதை காட்டிலும் சுரூபத்தினாலையும் சுபாவத்தினாலையும் வேறுபட்டவனாக இருக்கிறான். வேறுபட்டவனா இருக்கிறதுனால இவன் அத்தியந்த விலட்சணனா இருக்கான். அதனால அச்சேதன தத்துவ ஸ்வரூபம் என்ன அப்படின்னு சாஜிட்டார் சுவாமி எம்பிரமானார். அது மாதிரி இவனுடைய தத்துவம், இவனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னாக்கா ஞானிகாக்காரம், பிரத்யேகாத்மான்னு சொல்லிட்டார். அது மாதிரி சுவாவம் இவனுக்கு தர்மபூத ஞானம்னு அர்த்தம். அச்சேதனங்களுக்கு அது இல்லை எழியோ, அச்சேதனங்களுக்கு அது இல்லாதனால இந்த அச்சேதனத்தை காட்டிலும் சேதனனான ஜீவாத்மா விலட்சணமானவன் அப்படின்னுட்டு இந்த பிரத்யேகாத்மாவுக்கும் அச்சேதன வஸ்துவுக்கும் ரெண்டுத்துக்கும் பேதத்தை சாதிச்சார். அப்படி பேதத்தை சாதிச்சதுனால அச்சேதனம் வேறு சேதனம் வேறுன்னு ஆயிடுறது. இப்ப அத்வைதிகள்னா அது ரெண்டும் ஒண்ணுன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், இது விரோதமா போயிடும். ஒரு ஞானீகாகாரமான வஸ்துவும் ஞானமே இல்லாத வஸ்துவும் ஒண்ணுன்னு சொன்னா அது சரியா இருக்குமா? சரியா இருக்காது, பின்னாடி சாய்க்க போறாரு எல்லாம். அதனால அது விரோதம் தான், அந்த விரோதமான தத்துவத்தை அவ சொல்றார். ஆகவே அதை ஏற்கக்கூடாது. ஆனால் இதுதான் வேதத்துக்களுடைய பிரக்கிரியை. ஒரு அச்சேதன வஸ்து அது சுரூபத்தினால ஞானிக்காகாரம் கிடையாது, விகாரத்தோடு கூடினது. சுவாவத்தினாலையும் ஞான 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 குணம் கிடையாது, தர்மபூத ஞானம் அது கிடையாது. அதனால அந்த சுவாவமும் வேற, சுரூபமும் வேற, ஜீவாத்மாவும் ஞானீகாகார சுரூபன். அது மாதிரி இந்த இதுவும் இருக்கு, ஞான குணக்கனா இருக்கான், தர்மபூத ஞானத்தோட கூடினவனா இருக்கான். அதனால என்ன ஆயிடுறது, சார்வாகலாம் சொல்ற தேகாத்மா ஆதிகள் வரலாம், தேகமே ஆத்மா அப்படின்னு சொல்லுவார். அச்சேதனமான தேகமே ஆத்மா அப்படின்லாம் சொல்லுவார்.
அது தப்பு தேகம் வேற ஆத்மா வேறன்னு இருக்கேன் இப்ப அத்வைதிகள் சொல்றதுன்னா சார்வாகம் சொல்ற மாதிரி ஆயிடும் நீங்க எப்படி சொன்னாலும் இது விரோதமா போயிடும் அதனால இந்த அத்வைதத்தை சொல்றத கண்டிக்கணும் அதை கண்டனம் பண்ணிட்டாலே இதர மதங்கள்லாம் கண்டனம் பண்ணதை ஆயிடும் ஆகவே இதான் வேத வித்தியத்துடைய பிரக்கிரியை அதுல அச்சேதன ஸ்வரூபம் தெரிஞ்சு கொடுத்து சுபாவம் தெரிஞ்சு கொடுத்து அதை காட்டிலும் விலட்சணமா இருக்கக்கூடியது சேதன தத்துவம் அந்த சேதன தத்துவம்ன்றது ஜீவ தத்துவம் அந்த ஜீவ தத்துவம் எப்படி இருக்கும்னாக்க ஞானீகாகாரமா இருக்கும் ஞான குணகமா இருக்கும் அதனால இது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு தெரியும் இந்த இந்த வாக்கியத்துக்கு இது தாத்பரியம் அதுக்கு மேல பரமாத்மாவுடைய சுரூபத்தை விவரிக்க போறேன் அது ஜீவாத்ம சுரூபத்தை காட்டிலும் இது விலட்சணமா இருக்கும் அப்படின்னு சாதிக்க போறேன் அத நாளைக்கு சேவிக்கலாம் இன்னைக்கு இதோட போறோம் அஸ்தம் குரு பரம்பராயே மகா